வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகம் முழுவதும் 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இந்த 200 கோடி முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் தொடர்பான முக்கிய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறவர்களுடைய பட்டியல், த 500 லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியல் 4 ஆண்டுகளாக துபாயில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பெயர் இஸ்லாமிகா 500. அதில் இந்தியர்கள் இடம்பெறுவது என்பது அபூர்வம். 2வது முறையாக இந்த பட்டியலில் ஒரு இந்தியர் இடம்பெற்றிருக்கிறார், அதுவும் ஒரு தமிழர். அவருடைய பெயர் முகமது ஜின்னா. நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கூனிமேடு என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அந்த பட்டியலில் அவர் இடம்பெற்றது எப்படி? உலகில் தலைசிறந்த வணிகர்களுடன் ஒரு கிராமத்திலிருந்து, தமிழ்நாட்டு கிராமத்திலிருந்து சென்று ஒருவர் இடம் பிடித்தது எப்படி? அந்த பயணத்தை பற்றி நம்மோடு நேரலையில் விவரிக்க ஜின்னா நேரலையில் இணைகிறார். தேவனாக உங்களுடைய பயணம் அந்த கிராமத்திலிருந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 500 தலைசிறந்த வணிகர்களுடைய பட்டியலில் நீங்க இருக்கீங்க. அதில் பெரிய ஷேக் எல்லாம் இருக்காங்க. நான் பார்த்தேன் அந்த பட்டியலில், பார்த்தா 1000 பக்கம் தாண்டி போகுது. அந்த பட்டியலில் எப்படி நீங்க இடம் பெற்றீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்தே சொல்லுங்க. ஓகே, நான் என்னுடைய சொந்த கிராமம் கூனிமேடுன்னு சொல்லக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு குக்கிராமம், மீனவ கிராமம். அதில் படித்த முதல் தலைமுறை பட்டதாரி. படித்த கல்லூரி ஜமால் முகமது கல்லூரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதன் பிறகு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். 5 வருட முடித்துவிட்டு அதன் பிறகு சிங்கப்பூருக்கு சென்று சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஏடிஎன்டின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியும் மற்றும் வெரைசானில் ரீஜனல் குளோபல் டைரக்டராக என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். தொடங்கிய போது இந்த உலகளாவிய உள்ள பொருளாதாரம், இந்த கார்பரேட்னு சொல்லக்கூடிய உலகத்தில் மிக பெரிய கார்பரேட் கம்பெனிகள், இவங்களுடைய ப்ராசஸ், இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, இதை பற்றி கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அத்துடன் சேர்ந்து உலகத்தில் முக்கியமான சில நகரங்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகளும் அந்த நிறுவனத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவம் என்னை இது போன்ற ஒரு தொழிலை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சோசியல் ரெஸ்பான்சிபிளாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்ற உந்துதலை இது கொடுத்தது. இதன் பிறகு சிங்கப்பூரிலிருந்து என்னுடைய பயணத்தை ஹலால் சர்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் வேர்ல்ட் ஹலால் டெவலப்மெண்ட் மற்றும் ஹலால் இந்தியா, ஹலால் பங்களாதேஷ், ஹலால் நேபாள் என்று இந்த பயணத்தை அங்கிருந்து அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து தொடங்கினேன். இது சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு களம் அவசியமா இருந்தது. அதாவது அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், ஒரு உலகளாவிய பார்வை. இன்னைக்கு ஒரு குளோபல் மேரிடைம் ஹப்பா இருக்குது சிங்கப்பூர் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு அவசியமா இருந்ததா, அதை பத்தி சொல்ல. கண்டிப்பா, இந்த அமைப்பு வந்து இயற்கையாவே சிங்கப்பூருக்கு இயற்கை வழங்கியதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. குறிப்பாக பாஸ்போர்ட், ஒரு நாட்டுக்கிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லும்போது அந்த பாஸ்போர்ட்டில் விசா என்பது சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வந்து உலகத்தில் மிக சிறந்த பாஸ்போர்ட்டாக இருந்ததுனால மற்ற நாடுகளுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள், விசா இல்லாமல் டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் போயிடலாம். இதனால் 89 நாடுகள் இந்த 12-13 வருடங்களில் பயணப்படக்கூடிய வாய்ப்பு சிங்கப்பூர்ன்ற அந்த கட்டமைப்பு எனக்கு வழங்கியதில் சிங்கப்பூர் நாட்டுடைய பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பயணத்தின் போதும் ஒரு குறிப்பு அதில் கூடுவீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் டிராவலர். அதாவது இந்த தொழில்நுட்பம் விமானங்களுக்கெல்லாம் முன்னால் பயணப்பட்ட இப்னு பதூதாவை அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லுவீங்க. அவரை மாதிரி நான் ஒரு பொறுப்பான பயணியாக இருக்க விரும்புகிறேன். அதோட விஷயம் என்ன, இந்த கிராமத்தில் இருந்து பயணப்பட்டதுனால? ஆமாம், அந்த கிராமத்திலிருந்து பயணப்பட்டதுன்னு ஒரு காரணமும் இருக்கலாம். இப்னு பதூதா என்ற அந்த பயனாளியுடைய வரலாற்றை படித்ததனுடைய ஒரு தாக்கமும் இருக்கலாம். இப்னு பதூதா வந்து 12வது நூற்றாண்டில் உலகத்தை சுற்றி வந்த ஒரு முதல் பயணி. அவர் தன்னுடைய தொடரில் எழுதுறாரு, இந்தியாவுக்கு குறிப்பாக மதுரைக்கு வராரு. மதுரையில் 2 வருடங்கள் வந்து ஜட்ஜாக வர செய்கிறாரு. அதை பற்றிய கல்வெட்டுகள், அதை பற்றிய ஆவணங்கள் இந்தியாவில் இன்றைய அளவும் மதுரையில் இருக்குது. அவருடைய புத்தகத்திலும் இது குறிப்பிடறாரு, நான் மதுரை என்ற ஊருக்கு போனேன். அது இல்லாமல் கேரளாவிலிருந்து ஸ்பைஸ் ரூட்னு சொல்லக்கூடிய ஸ்பைஸ் ரூட்டை உருவாக்கக்கூடியதற்கு முதல் பங்களிப்பு வந்து இபின் பத்துத்தாவுடைய பயணம் அமைது. இபின் பத்துத்தா பிறந்தது வந்து மொராக்கோ என்ற நாட்டில், மொராக்கோவில் உள்ள நைஜர் என்ற நாட்டில் ஒரு சின்ன ஊரிலிருந்து பிறந்து தன்னுடைய 24வது வயதில் ஹஜ் பயணம் செய்யணுன்றது பயணத்தை தொடங்குறாரு.
அதற்கு முன்னால் அவர் 26 வருடங்கள் கடல் பயணத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாரு. அதன் மூலமா ஒரு புத்தகம் தேறாரு, பத்ருதா டிராவல் அப்படின்னு ஒரு புத்தகம் தேறாரு. அந்த புத்தகத்தில் தான் பயணித்த நாடுகள், தான் சந்தித்த மக்கள், தான் உண்ட உணவு, அந்த மக்களின் கலாச்சாரம், அந்த மக்களின் பண்பாடு, அந்த மக்களின் மொழி, இதை பற்றி முழுமையாக விவரிக்கிறார் அந்த புத்தகத்தில். இப்போ நம்ம ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் போகும்போது குழந்தைங்களை அமெரிக்காவை கண்டுபிடித்து யாருன்னா உடனே சொல்ல கொலம்பஸ்ன்னு. கொலம்பஸ் வந்து வெறும் 18 நூற்றாண்டில் தான் அமெரிக்காவை பயணம், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கான்ற நாட்டை யாருக்கும் தெரியாது. அதற்கு முன்னால் 13 நூற்றாண்டு 12 நூற்றாண்டிலே இபின் பத்ருதா உலகத்தை சுற்றி வந்த முதல் பயணி. இது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அந்த பத்ருதா மேல். இரண்டாவது பத்ருதா டிராவலில் இன்னொன்று என்ன எனக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்தியது என்றால், ரெஸ்பான்சிபிள் டிராவலராக எந்த ஒரு நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டு கலாச்சாரம், அந்த நாட்டு மொழி, அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு பயன்பாடு, அந்த நாட்டு உணவு, இதை தன்னுடைய உணவாகவும் தன்னுடைய கலாச்சாரமாகவும் தன்னுடைய மொழியாகவும் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை மதிக்க கற்றுக்கொள்கிறார். அப்போ டிராவலர்ன்றது எப்படி இருக்கணும்ன்றத ஒரு ரோல் மாடல் எக்ஸாம்பிளாக இபின் பத்ருதா இருந்ததுனால் என்னை நான் இப்படி அடையாளப்படுத்தி கொண்டேன். ஐயம் பத்ருதா, நானும் ஒரு பத்ருதா, ரெஸ்பான்சிபிள் டிராவலர். ஒரு ஒருவன் ஒரு நாட்டில் இருந்தோ, ஒரு ஊரில் இருந்தோ, அல்லது ஒரு மாநிலத்திலிருந்தோ பயணிக்கிறார் என்றால் அந்த ரெஸ்பான்சிபிள்னு சொல்லக்கூடிய பொறுப்புள்ள ஒரு பயணியாக அவன் பயணிக்கணும்ன்ற அந்த கான்செப்டில் இந்த டிராவல் பேக்கேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த ஹலால் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறதா சொன்னீங்க, அது தவிர என்னென்ன தொழில்கள், ஏன்னா நீங்கள் ஒரு பன்முக ஆளுமை, நீங்கள் பல தொழில்கள் பல இண்டஸ்ட்ரீஸில் அனுபவம், ஏற்கனவே டெலிகாமில் உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கு, அதுக்கு பிறகு தனியாக வந்த பிறகு ஹலால் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை உலகளாவிய அறிமுகத்துக்கும் நீங்கள் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கீங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு உலகளாவிய இஸ்லாமிய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய ஆளுமையை உங்களை அடையாளப்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய மற்ற தொழில்களை பற்றியும் இந்த ஹலால் தொழிலை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. குறிப்பாக நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும்னா, சமீபத்தில் கொரியா நாட்டிலிருந்து செய்யக்கூடிய ஹைப்பர் தமியான்னு சொல்லக்கூடிய கேன்சர் ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட், இது வந்து என்னை அவர்கள் எப்படி அழைத்தார்கள் என்றால், அந்த நிறுவனம் ஹலால் சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மெஷினுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு மெஷினுக்கு எப்படி ஹலால் சர்டிஃபிகேட் பண்ணும்போது அதனுடைய தன்மைகள், அது எதை கொண்டு இயங்குது, இதனால் வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு ஃபுல் ஸ்டடி பண்ணும்போது, ஷரியா கம்ப்ளையன்ஸ், ஷரியா என்பது சில சட்ட திட்டங்கள், அந்த சட்ட திட்டங்கள். இப்போ எகைன் ஷரியான்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஷரியான்ற வார்த்தை கேட்டவுடனே கையை கால வெட்டுறது அப்படின்னு தான் வரும், அது கிடையவே கிடையாது. ஷரியா என்பது ஒரு பஞ்ச் ஆஃப் பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல் எப்படின்னா, உலக மக்களுக்கு, நாட் ஒன்லி ஃபார் முஸ்லீம்ஸ், முஸ்லீம்களுக்கு உள்ள சட்டம் ஷரியா என்பது தவறான கண்ணோட்டம். ஷரியா சட்டம் என்பது உலக மக்களுக்கு உகந்த, ரிகார்ட்லஸ் ஆஃப் ரேஸ்ன்னு சொல்லலாம், ரிகார்ட்லஸ் ஆஃப் கலர், ரிகார்ட்லஸ் ஆஃப் ஜியாகிரபிக் லொகேஷன், அவர்கள் எந்த நாட்டில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பொருளாதார அடிப்படையில் வாழக்கூடியவர் இருந்தாலும், ஷரியா என்பது உலக மக்களுக்கு உள்ள ஒரு சட்டம். இதை இஸ்லாமிய சட்டம் என்று அந்த ஆங்கிளில் பார்க்கறதே தவறான ஒரு கண்ணோட்டமாக பார்க்குறேன். இது உலக மக்களுக்கு உள்ள ஒரு சட்டம், அந்தந்த மொழி வாரியாக அந்தந்த மக்களுக்கு இன்னும் சார்ந்து அவர்கள் தன்னுடைய வாழ்வியல் முறைவாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஷரியா என்பது உலக மக்களுக்குள்ள ஒரு சட்டமாக பார்க்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த கொரிய நாட்டு நிறுவனம் என்னை அணுகியதன் காரணத்தினால் அந்த நிறுவனத்திற்கு ஷரியா கம்ப்ளையன்ஸ் எக்யூப்மெண்ட் என்றது உலகத்தில் முதல் முறையாக ஒரு மெஷினுக்கு சர்டிஃபை பண்ணது எங்களுடைய டீம் தான் பண்ணிச்சு. இந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணோம்னா, கேன்சருக்கு 3 விதமான பயன்பாடுகள் உலகத்தில் உள்ளது. முதலாக சொல்வதாக என்றால் கீமோதெரபின்னு சொல்வார்கள், இரண்டாவது அறுவை சிகிச்சை, மூன்றாவதாக ரேடியோலஜின்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சு மூலமாக குணப்படுத்துவது. இது மூன்றுமே உடலுடைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், உடலுடைய உள் உறுப்புகளை பலவீனப்படுத்தும், முடி கூட்டுதல், இது போன்ற பல விஷயங்கள் வரும். அதே போன்று இந்த மூன்று முறைகளுமே அந்த அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்றுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளாது. அப்போ இந்த 4வதாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஹைப்பர்தெர்மியா, உடலில் 1°C சொல்லக்கூடிய வெப்பத்தின் அளவை 1 டிகிரி ஏற்படுத்துவதனால் அந்த கேன்சர் செல் வந்து அழிக்கப்படுது. இது புதிதான கண்டுபிடிப்பு என்று கேட்டீர்களானால் அதுவும் கிடையாது. 5000 வருடங்களுக்கு முன்னாரே சித்தர்கள் செய்த ஒரு கண்டுபிடிப்பினுடைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்கறது. 5000 வருடங்களுக்கு முன்னால் சித்தர்களுடைய
பயன்பாட்டில் இந்த மருத்துவம் எப்படி இருந்ததுன்னா, பெல்லி பட்டன் சொல்லக்கூடிய தொப்பல் கொடிக்கு மேலே ஒரு சட்டியை வைத்துக்கிட்டு அதுக்கு மேலே நெருப்பை போட்டு நெருப்பின் மூலமாக உடலில் சூடை ஏற்றுவதனால் அந்த இது மாதிரி உடலுக்குள்ள உள்ள தேவையில்லாத கிருமிகள், தேவையில்லாத செல்ஸை வந்து அந்த வெப்பமானது அழித்து விடும். இதுதான் அந்த கான்செப்ட், எது அந்த சித்தா மெடிசனில். அந்த சித்தா மருத்துவத்தை இன்னைக்கு கொரியன் கம்பெனி ஒரு டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நீங்கள் பார்க்கலாம். அது 5-6 வருடங்களுக்குள்ள ஒரு நடைமுறை இன்றைய காலத்திற்கு ஏற்றமாறு இதை நவீனப்படுத்தி அந்த முறையின் மூலமாக வெப்பத்தை அழிப்பதன் மூலமாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதில் நிவாரணத்தை கொடுக்க முடியும். இதனால் அந்த கேன்சர் பேஷண்ட் வந்து ப்ரொலாங்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்த மிஷின் வந்து யூஎஸ்ஏ எஃப்டிஏ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் தரப்பேற்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிஷினாக இருக்கு. ஓகே, ஹலால் தவிர இந்த இதையும் நீங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க உலகளாவிய சந்தையில். இதில் முக்கியமாக இந்த இஸ்லாமிக்கா 500 அப்படிங்கிறது இந்த பட்டியல் 4 வந்துட்டு இருக்கு. இது 4வது பட்டியல். அதை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம். அதே போல் இந்த ஹலால் என்பது புரியும்படியா அதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொன்னால் நம்ம நிறைவு செய்யணும். கண்டிப்பாக. இந்த முதல் ஹலால் என்பதை குறித்து ஒரு விழிப்புணர்வு சொல்லிடுறேன். எப்படின்னா ஹலால் என்று நிறைய பேருக்கு வந்து அரபி சொல்லுன்றது ஆடு மாடு இல்லை பிரியாணி, இதுதான் இந்தியர்கள் மத்தியில் பிரபலமாக சொல்லப்படுது. ஹலால் என்ற வார்த்தைக்கு எத்திக்கல் சொல்லலாம், இதை வந்து பர்மிட்டட்னு சொல்லலாம், அது சட்டத்துக்குட்பட்டது, சுகாதாரமானது, அங்கீகரிக்கப்பட்டது. அப்போது உணவு மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டதில்லை, ஒரு வாழ்க்கை முறை அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை முறை, ஒரு வாழ்வியல் முறையான மனிதர்களுடைய வாழ்வு முறை. இது முஸ்லீம்களுக்குள்ள வாழ்வியல் முறை இல்லை, உலக மனிதர்களுக்கான வாழ்வியல் முறை அங்கீகரிக்கப்பட்டது, சட்டத்துக்கு உட்பட்டது, அதனால் எந்த பக்க விளைவுகள் வராது, அதனால் பாதிப்புகள் வராது. இதுதான் ஹலாலுடைய டெஃபினேஷன். இது அழகாக தமிழில் சொன்னோன்னா அறம் சார்ந்த வாழ்வியல். தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்ததுன்னா அறம் சார்ந்த வாழ்வியலாக இருந்தது. அப்படின்றால் அறம் சார்ந்த உணவு, அறம் சார்ந்த உடை, அறம் சார்ந்த மொழியல், அறம் சார்ந்த பார்வை, அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த பொருளியல், இதன் நோக்கி தான் தமிழர்கள் தன்னுடைய கட்டமைப்பை அமைத்துக் கொண்டார்கள். அப்போ ஹலால் என்பது புதிதானதல்ல, அந்த வார்த்தை தான் புதியது தமிழர் மக்களுக்கு. ஹலால் என்பது உலக மக்களுக்கு உள்ள ஒரு சுகாதாரம் உள்ள, சட்டத்துக்கு உட்பட்ட, சட்டப்பூர்வமான, அங்கீகரிக்கப்பட்ட, ஆரோக்கியமான, இப்படி பல கோணங்களில் பார்க்கலாம். வியாபாரம் கூட அறம் சார்ந்த ஒரு வியாபாரம், அதை ஹலால் வியாபாரம் சொல்லலாம். நம் பார்க்கும் கண் ஹலாலான பார்வை, அதாவது நேர்கொண்ட பார்வை, பேசும் மொழி உங்களுக்கு ஹலாலான மொழின்னு சொல்லலாம். அப்படின்னா உங்களுடைய பேசும் வார்த்தைகள், பேசும் மொழி சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும், இந்த மனிதர்களையும் காயப்படுத்துவதாக இருக்காது. அதன் அடிப்படையில் ஹலால் என்பது அறம் சார்ந்தது, ஹலால் என்பது அறம் சார்ந்த வாழ்வியல் முறை. இது உணவுக்கு மட்டுமே பொருந்தாது. இரண்டாவது கேள்வியை கேட்டீங்க, இந்த 500 இஸ்லாமிக்கா 500 இப்படி உங்களுடைய பட்டியல் வந்து, இதற்கு முழு காரணம் என்பது நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து 2004 உலக ஹலால் தினம் அப்படின்னு யுனைடெட் நேஷனில் போய் அங்கீகரிக்கப்பட்டு நவம்பர் 1 இது உலகம் முழுக்க இது செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 2004 சிங்கப்பூர், 2005 இந்தியா, 2016 குரோஷியா, 15 லண்டன், 17 சவுத் ஆப்ரிக்கா, 18 இப்போது ரஷ்யா பண்ணுறோம், 19 ரஷ்யா, 20 சவுத் ஆப்ரிக்கா பண்ணுறோம். அதன் இதில் 4 விதமான விஷயங்களை கொண்டு போகிறோம். 4 முதலாவதாக ஃபுட் ஃபார் ஆல், அனைவருக்கும் உணவு, யுனைடெட் அகேன்ஸ்ட் ஹங்கர், ஒன்றுபட்டு பசியின்மையை நீக்குவோம், உலகத்தில் பசி என்பது இல்லாமல் ஆக்குவோம். 3வதாக ஒன் ஹியூமன் கம்யூனிட்டி, நாம் அனைவரும் ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த மக்கள், உலக மக்கள் அப்படின்றத சொல்கிறோம். 4வதாக ப்ரிசர்வ் த நேச்சர், இயற்கையை பாதுகாப்போம். இந்த 4 தத்துவத்தின் அடிப்படையில் உலக ஹலால் தினம் வருடம் நவம்பர் 1 கடைபிடிக்கப்படுது. இது ஒவ்வொரு நாடுகளிலிருந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை யுனைடெட் நேஷனுடைய ரெக்கமெண்ட் மற்றும் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுடைய அங்கீகாரம் பெற்றதனால் இந்த வருடத்தில் இதை கொண்டு இந்த முஸ்லீம் இக்கனாமின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக்கா வந்து என்னுடைய இனிஷியேட்டிவ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 500 கொடுத்த பொறுப்பு, இந்த 500 முஸ்லீம்கள் பங்களிப்பு, உலகத்தில் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமைகளை செலுத்தியிருக்கிறார் என்பதை என்னுடைய அந்த இனிஷியேட்டிவ் மூலமாக இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பயணம், அந்த பயணத்தை நம்ம சுருக்கமாக 20 நிமிஷத்தில் பிடிக்க நினைச்சிருக்கோம்.
மக்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேரம் செலவிட்டதுக்காக மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எல்லாருமே தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்துக்கான தேவையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த சமூக மாற்றம் எப்படி வரும்? ஊடகங்கள் மூலமா தான் வரும். அந்த ஊடகங்கள் எப்படி இருந்தா வரும்? சுதந்திரமா இருந்தா தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர ஊடகமா தான் இப்போது .com ஆரம்பிக்கப்பட்டது. உங்க ஆதரவோட அது சுதந்திரமா என்னைக்கும் மக்கள் பக்கம் நின்று என்றென்னைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா பயணப்பட்டு இருக்கு. இந்த பயணம் தொடருவதற்கு உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க தேவை. அதுக்காக தான் இப்போது .com உடைய முகப்பு பக்கத்திலே சப்போர்டர்ஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கு. அந்த லிங்குக்கு போய் உங்க ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க. அந்த ஆதரவு தான் மக்கள் பக்கம் நின்று என்றென்றைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா இப்போது .com தக்க வைக்கும். அந்த ஆதரவை உங்களிடம் விண்ணப்பிக்க தான் இந்த சின்ன வீடியோ. தொடர்ந்து ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.